ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இன்ஸ்பை த வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் கிளிக் பண்ணி வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சேமிப்போட முக்கியத்துவம் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட வருவாயில் 30% கண்டிப்பாக சேமிக்கணுங்க. சேமிக்க முடியாதவங்கன்னு யாருமே கிடையாது. அப்படி சேமிக்காம இருக்கிறவங்க கடைசி காலத்துல கண்டிப்பா சிரமப்படுவாங்க. இதுதான் பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசனும் சொல்லியிருக்காரு. சேமிப்பை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எல்லா குடும்பங்களும் அதுல ஈடுபடணும். மிக எளிய நிலையில இருக்கிறவங்கள துவங்கி பணக்காரங்க வர வாழ்வுல முன்னேறணும்னா சேமிச்சுதான் ஆகணுங்க. 10 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட நிச்சயமா சேமிக்கணும். ஒருத்தவங்க தன்னோட தேவைய தன்னோட சம்பாத்தியத்தை விட குறைவாகவே வச்சிருக்கணும். ஒருத்தவங்க தன்னோட பணியில் சேர்ந்ததுலேருந்து திருமணம் வர ரொம்ப சிறப்பாக சேமிக்க முடியும். அந்த காலகட்டத்தில் தன்னோட வருவாயில் குறைஞ்சது 50% சேமிக்க முடியும். அதை செஞ்சு தாங்க ஆகணும். இதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா 2004 அப்புறம் பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள் யாருக்குமே ஓய்வூதியம் கிடையாது. பொதுத்துறை வங்கிகளிலும் 2014 அப்புறம் ஓய்வூதியம் கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்நாள் அதிகரிச்சுட்டே போகுது. 1947 சராசரி வாழ்நாள் 32 இருந்துச்சு. ஆனா இப்ப 70 தாண்டிருச்சு. ஆனா நம்ம 60 வரையதான் வேலை செய்ய முடியும். அதனால மீதி இருக்கிற 10-20 நம்ம சேமிச்சு வைக்கணுங்க. கடந்த 10 தொலைபேசி கட்டணத்தை தவிர அனைத்து கட்டணங்களும் விலையும் உயர்ந்துருச்சு. அதனால் வர காலத்தில் விலை ஏற்றத்தையும் மனசில் வச்சுக்கணும். முன்னாடி காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே குழந்தைங்க அதிகமாக இருந்தாங்க. அதனால் யாராச்சும் ஒருத்தவங்க பெற்றோரை பார்த்துக்குவாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசிய பேர் ஒருத்தவங்களுக்கு ஒரு குழந்தைன்னு ஆயிடுச்சு. அதனால் வரும் காலத்தில் வேலை பார்க்குறவங்க குறைவாகவும் அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க அதிகமாகவும் இருப்பாங்க. அதனால் சேமிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சேமிப்பில் பல வகை இருக்குது. நம்மளோட சேமிப்பை சின்ன உண்டியலில் பணத்தை சேர்க்கறதுலேருந்தே துவங்கலாம். கையில் வர சில்லற காசுகளை சின்ன அளவிலான தொகையை கூட உண்டியலில் போட்டு வரலாம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா இந்த சேமிப்பு கலாச்சாரமே இப்போ இல்லை. நிச்சயமா ஒருத்தவங்க அவங்களோட சம்பளத்திலேருந்து 30% தனியா எடுத்து வச்சிடணும். நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா காப்பீட்டையும் சேமிப்பையும் ஒன்னா சேர்த்து குழம்பிப்போம். காப்பீடுன்றது நம்மளோட பாதுகாப்புக்காக செய்யப்படுது. இதுல கிடைக்கிற வட்டி வந்து பாத்தீங்கன்னா 4-5% மேல இருக்காது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா காப்பீட்டுல முதலாண்டு நீங்க செலுத்துற தொகையில 50% அளவுக்கு கமிஷன் அப்புறம் அலுவலக செலவில் போயிடும். மீதம் இருக்கிற தொகையில் தான் முதலீடு செய்யப்படும். அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா 20% அளவுக்கு கமிஷன். நிர்வாக செலவுகளில் போய்விட 80% அளவுக்கு முதலீடு செய்வாங்க. அதனால 80% அளவுக்கு முதலீடு செஞ்சு 100% தொகைக்கு வட்டி கொடுக்குறப்ப அது ரொம்ப குறைவாக இருக்கும். இதனால் காப்பீட்டை ஒரு சேமிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடாது. வங்கியில் பணத்தை வந்து போட்டு வச்சு அதுலேருந்து வர வட்டியை நம்ம செலவழிக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து இழப்பு தாங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா வங்கியிலேருந்து கிடைக்கிற வட்டி 4-5% தான் இருக்கும். ஆனால் பணவீக்கம் அதை விட அதிகமாக தான் இருக்கும். அதனால் நிச்சயமாக இழப்பு தான் ஏற்படும். ஒருத்தவங்க வங்கியில் பணத்தை போட்டு வச்சுருந்தீங்கன்னா கிடைக்கிற வங்கி தொகையை விட அரிசியை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கிடைக்கிற லாபம் கூட அதிகமாக இருக்கும். இதனால் காப்பீடு வங்கி முதலீடு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இழப்பை தான் தரும். இப்போ உங்களுக்கு என்ன தோணும்னா எதில் தான் முதலீடு செய்யலான்னு தோணும். நிச்சயமாக நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்யலாம். தங்கம் கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 5000 வந்து தொட்டு திருப்பி இப்போ குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் தங்கத்தில் வந்து முதலீடு செஞ்சால் லாபம்தான். அவசர காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வங்கிகள் வந்து கடன் கொடுக்காத போது தங்கத்தை அடமானம் வச்சு நம்ம சமாளிக்க முடியும். ஒருத்தவங்க தங்கத்தை சுமார் 400 கிராம் அளவுக்கு சேமித்து வச்சுருக்கணும். மினிமம் 400, அதுக்கு மேலே கூட நீங்கள் சேமிக்கலாம். அப்போ தான் 2 வருஷம் வேலை இல்லாட்டி கூட
சமாளிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 8-9% இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய டெப்ட் ஃபண்டில் முதலீடு செய்யலாம். இதில் ஆலோசனை தர வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிபுணர்களும் இருக்கிறாங்க, அவங்களோட ஆலோசனையை வந்து பெற்று இதில் வந்து நீங்கள் முதலீடு செய்யலாம். இது மட்டும் இல்லாமல் 9% வந்து லாபம் தர பாண்டுகளை தேர்வு செஞ்சு முதலீடு செய்யலாம். அரசோண்டில் பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 6.5% மேலே வரதில்லை, ஆனால் பண வீக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதோட அதிகம்ன்றதுனால இதில் முதலீடு செய்கிறது வந்து லாபம் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட கால முதலீடை செய்யணும், இதில் உடனடியாக பணக்காரன் ஆயிடலான்னு எதிர்பார்க்கக்கூடாது. முக்கியமாக நிஃப்டியில் பட்டியலிடப்பட்டிருக்கும் பங்குகளை தேர்வு செஞ்சு அதில் விலை ரொம்ப கம்மியாக இருக்கும்போது முதலீடு செஞ்சிடலாம். நீங்கள் வாங்கிய பங்குகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளே விலை குறையலாம், ஆனால் பதற வேண்டாம், முதலீடாகவே அணுகணும். நிச்சயமாக 10-15 வருஷம் கழித்து நல்ல பலனை அளிக்கும். அதனால் 2 விதி தாங்க, வருவாயில் 30% சேமிக்கணும், 2வது வந்து பார்த்திங்கன்னா கடன் நிதி, தங்கம், பங்குச்சதை இதிலெல்லாம் முதலீடு செய்யலாம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். இதை தவிர அனாவசியமான செலவை வந்து தவிர்க்கணும். குறிப்பாக திருமணத்தை ஆடம்பரமாக செய்யாமல் சிம்பிளாக செய்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக கடன் வாங்கி ஆடம்பர திருமணங்களை நடத்தவே கூடாது. ரொம்ப குறைவான வருவாய் வரவங்களும் கண்டிப்பாக சேமிக்கணும். நம்மளோட தேவையை குறைச்சிக்கிட்டு சேமிக்க முடியாதவங்க யாருமே கிடையாதுன்னு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு. இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்தை தெரிவிங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அடுத்தடுத்து வரப்போகுது. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.